hi hello hello to go and come காலையில் எழுந்திரிச்சி சமையல் செஞ்சு சாப்பிட்ட உடனே ஹஸ்பண்ட் வெளியே கிளம்புறேன்னு சொன்னாங்க நானும் இல்லை வீட்டிலேருந்து போர் அடிக்கு சரி நானும் கூட வர்றேன்னு சொல்லி நானும் சடனாக கிளம்பிட்டேன் அவங்களோட ஒர்க்கு எங்கன்னா தாராபுரத்தில் இருக்கிற நாங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபேமிலியை கிளம்பி ரெடியாகி கிளம்பிட்டோம் தாராபுரம் ரீச் ஆன உடனே அங்கே வந்து அமராவதி சிலதை வந்து தாராபுத்தூரோட சிக்னேச்சர்னு கூடவே சொல்லலாம் பைபாஸ் வேலை நடக்கிற வரைக்கும் எடுத்துட்டாங்க பட் இப்போ ரீசண்டாக வச்சுட்டாங்க வந்து சிலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு நாங்கள் வந்து ஆஞ்சநேயர் கோயில் வந்து ரீச் ஆகி அங்கே இப்போ வந்து சாமி கும்பிட்டோம் தான் தெரிஞ்சது அன்றைக்கி வைகாசி விசாக ரொம்ப விசேஷமான நாள்னு ஆனால் கோயிலே கூட்டமே இல்லை சீக்கிரமாகவே சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பேக்கரி போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணோம் குண்டிடத்தில் இருக்கக்கூடிய கொங்கு வடுககுநாதர் கோவில் அதாவது கால பைரவர்னு சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு தான் போனோம் இது வரைக்கும் போனதில்லை அந்த கோயிலுக்கு உள்ள உள்ளே போய் எல்லாம் பார்க்கணும் நிறைய சொல்லியிருக்காங்க அந்த கோயிலுக்கு பற்றி அதாவது குழந்தை வந்து கருவிலேருந்து உருவாக்கு எப்படி உருவாகுது அந்த நைன் மந்த்ஸ் அவங்க வந்து ப்ரெக்னென்சியில் எப்படி இருக்கும் அந்த குழந்தை அப்படிங்கிறது அந்த சிலையில் வந்து சில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவில் தூணில் அதை பார்க்கலாம் தான் போனேன் பட் வந்து கோயிலில் உள்ள வேலை நடந்துகிட்டு உள்ள உள்ளே இல்லை சாமியும் வெளியே தான் வந்து வச்சுருந்தாங்க கும்பிட்டு அதில் இருக்கிற தெப்ப குழந்தைங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறக்கு அந்த கிளைமேட்டுக்கு அதில் இருக்கிற தண்ணி பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது நெக்ஸ்ட்டு அந்த வேலையில் வந்து பார்க்கும்போது உப்பாறு டேம் அதில் வந்து இது வரைக்கும் போனதே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அங்கே போனோம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு தான் இருக்கும் ரொம்ப அகலமாக இருக்கும் இதில் வந்து தண்ணி அந்த அளவுக்கு இல்லை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து லாஸ்ட் இயர் இல்லைன்னா டூ இயர்ஸ் பேக் வந்து தண்ணி நிறைஞ்சு தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்னு சொல்லலாம் அந்தளவுக்கு தண்ணி மழை பெஞ்சதுனால வந்துருந்தது ஸோ இந்த வருஷம் வந்து மழை இல்லாத காரணத்தினால டேமில் வந்து அந்த அளவுக்கு தண்ணி இல்லை இதில் வந்து சும்மா உள்ள பார்த்தீங்கன்னா மாடு ஆடு அந்த மாதிரிதான் நிறைய உள்ள வந்து மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு தண்ணி பார்த்தீங்கன்னா குட்டை குட்டி அங்கங்கே குட்டி குட்டி இடத்துல தான் வந்து தண்ணி நின்றுட்டு இருந்தது அளவுக்கு வந்து தண்ணி இல்லை சரி மழை பெஞ்சா இன்னுமே இதில் வந்து நல்லா இருக்கும் இதை சுற்றி இருக்க விவசாயிகளுக்கும் இதில் வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் வர்ண பகவான் என்ன பண்ணுவாருன்னு தெரியல ஆக்சுவலி இதில் சட்டைக்கிட்ட போகணுன்னு தான் எனக்கு ஆசை பட் இருந்தாலும் அந்த அப்போ இருந்த கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா அப்போவே மழை வர மாதிரி ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்து பக்கத்தில் போய் பார்க்க முடியல ஏன்னா அப்போவே வந்து துளியெல்லாம் விலக ஆரம்பிச்சிருச்சு ஸோ வந்து ரோ அந்த ரோட்டில் தான் வந்து சற்றை பார்த்தோம் அந்தளவுக்கு கிளியராகவும் எடுக்க முடியல ஏன்னா வந்து அந்த ரோட்டில் வந்து அப் அண்ட் டவுன் இருந்ததுனால வந்து சம் சற்றை வந்து அவ்வளோ கிளியராக தெரியல இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இதில் வறண்டு